வாங்கவும் கருணை கடலின் உள்ளம் கடலினுள் நாய் நக்கி ஆங்கவும் கருணை கடலின் உள்ளம் விடலறியேனை விடுதி கண்டாய் விடலில் அடியார் விடலறியேனை விடுதி கண்டாய் விடலில் அடியார் உடல் இளமே மண்ணும் உத்தர கோசமங்கைக்கு அரசே மடலின் மட்டே மணியே அமுதே மடலின் மட்டே மணியே அமுதே இன்மதோ வெள்ளமே நக்கியாங்கு என்றால் நக்குவது போன்று விடல் அரியேனை என்றால் செலுத்த இயலாத உண்மை விடல் இல் அடியார் என்றால் விடாது உறுதியாக பிடிக்கின்ற அடியவர்கள் என்பது பொருள் உடல் இளமை என்றால் உடலை இல்லமாக கொண்டிருப்பவனே மடலின் மட்டே என்றால் பூவிதழில் சுரக்கும் தேனே மது வெள்ளமே என்றால் தேன் பெருக்கே உன்னை விடாது பற்றி பிடிக்கும் அன்பர்களது உடலை ஆலயமாக கொண்டவனே பூவிதழில் சுரக்கும் தேனே தேஜோமயனே அமிர்தமே எனக்குரிய தேன் கடலே கடலில் நாய் நக்குவது போன்று உனது அகண்டாகார கருணையை நான் நன்கு பயன்படுத்த தெரியாதவன் உன்பால் என் உள்ளத்தை செலுத்த எனக்கு இயலவும் இல்லை ஆயினும் நீ என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதே கடல் போன்று ஏராளமாக கூழ் அகப்படவிட்டதை அதை சிறிது சிறிதாக நக்குவது நாயினது இயல்பு அங்கனம் ஆண்டவன் அருள் அளப்பரியவாறு அமைந்திருக்கின்றது எனினும் பக்குவமடையாத ஜீவாத்மன் அதை முறையாக பயன்படுத்துவதே இல்லை சித்தத்தை சிவன்பால் சரியாக அவன் செலுத்துவதும் இல்லை இதுவே ஜீவாத்மனிடத்துள்ள குறைபாடு என்கிறார் மாணிக்கவாசகர்